நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு இளைஞன் வாழ்வில் பெரியவர் ஏற்படுத்தின திருப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு இளைஞர் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார். படித்து டிகிரி எல்லாம் வாங்கியாச்சு. அவருக்கு இப்போ என்ன வேலைன்னா, தினந்தோறும் எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடுறது தான் வேலை. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவில் இருக்கிறது, வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தொலைவில் இருக்குது, அது வந்து ஒரு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி இந்த வேலைன்னு சொன்ன உடனே வேலையில்லா திண்டாட்டம், அதை தொட்டு இத்தனை விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். இப்போ அவரும் பாவம் தினந்தோறும் முயற்சி செய்கிறார். பொதுவாக இந்த மாதிரி ஒரு பிரயத்தனம் படும்பொழுது இளைஞர்களுக்கு வந்து பெரிதாக இளம் வயதில் நாம் வந்து பெருசாக பக்தி அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. ஓடுகிற பாம்பை தைரியமாக பிடிக்கிற வயது. அதனால் எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் ரொம்ப சக்தியோடு இருக்கும். அதனால் எப்பொழுதும் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அதனால் எதுக்கு கோவில், எதுக்கு கடவுள், அவரை ஏன் சேவிக்கணும், அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். பெருசாக இளைஞர்கள் வந்து பெரிதாக ஆர்வத்தோடு தினந்தோறும் கோயிலுக்கு போகிற ஒரு இளைஞன், தினந்தோறும் பட்டு வைத்துக் கொள்கிற, தினந்தோறும் ஸ்லோகம் சொல்லுகிற அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அதையெல்லாம் கடமையாக செய்ய வேண்டிய பிராமணர்கள்லேயே இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அதுக்காக இளைஞர்களுக்கு பக்தி இல்லை, அவர்கள் அத்தனை பேர் நாத்திகர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரலை. இங்கே இந்த இளைஞர் வேலை தேடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன அசூயை, நமக்கு எவ்வளோ முயற்சி செய்துட்டோம் வேலையே கிடைக்கலையே அப்படின்னும் பொழுது அவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், நீ காஞ்சி மகாஸ்வாமிகளை பிரார்த்தனை பண்ணிக்கோ, குருவோட அனுகிரகம் இருந்ததுன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், மாதிரி நிறைய சாமியாருங்க, அவர்கள் பின்னால் போய் ஏமாந்த பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். எனக்கு சாமியார்ன்னு சொன்னாலே ஒரு ஏமாற்றம் தான் நினைவுக்கு வருகிறது. அவர்களும் நம்மளை போல மனிதர்கள் தானே, அவர்களும் இந்த உலகத்தில் நாம் படுற பாட்டைத்தானே படுறாங்க, என்ன அவர்களால் மட்டும் நமக்கு என்ன பெருசாக கிழிச்சிட முடியும், இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு அந்த இளைஞனுக்கு முதல்ல மனசுக்குள்ளே தோன்றது. தோன்றுவதை வார்த்தைகளில் சொல்லுவதற்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து உதவி செய்கிறார், நம்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட தன்னுடைய அவநம்பிக்கையை எப்படி சொல்லுவது. ஆனால் சொல்லுகிற நபர் வந்து ரொம்ப இவருக்கு மதிப்பிற்குரியவர், ரொம்ப நல்ல ஆழ்ந்த கல்வி ஞானம் கொண்டவர், வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அவர் ஒன்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால் அப்பேற்பட்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கும். சரி, நாம் வந்து ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால என்ன கெட்டு போயிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெரியவர் மேல் பக்தி வைத்து பெரியவரை பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இந்த மாதிரி எனக்கு நீங்கள் தான் பக்கத்துணையாக இருந்து வழிகாட்டணும், எனக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, என் நண்பர் மூலமாக எனக்கு நீங்கள் அறிமுகமாகி இருக்கிறீர்கள், எனக்கு வந்து உங்களை பற்றி எதுவுமே தெரியாததுனால எனக்கு எப்படி உங்களுக்கு பக்தி செலுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து சொல்ல போனால் நீங்கள் தான் எனக்குள்ளே புகுந்து என்னை பக்தியாளனாக மாற்றவே செய்யணும். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல, நான் என்ன செய்வேன், நான் எனக்கு இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு தேவை என்னென்னா வேலை, வேலை கிடச்சி சம்பளம் சம்பாதிச்சு நான் என் வயிற்றுக்கு சாப்பிட்டு என் குடும்பத்துக்கு கொடுத்து அப்படிங்கிற நிலையில் இருக்கேன். வயிறு என் முன்னால் பெரிதாக இருக்கும் பொழுது மற்ற எந்த விஷயத்தை பெரிதாக நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் விட்டு பெரியவருடைய படத்தை கையிலே வைத்து கொண்டு அந்த இளைஞர் வந்து புலம்புகிறார். இதெல்லாம் அவரே சொன்னது, அந்த இளைஞரே சொன்னது. என்ன ஒரு ஆச்சரியம், பெரியவரை பிரார்த்தனை பண்ணி கொண்ட நிலையில் ஒரு வாரத்தில் அவருக்கு ஒரு கம்பெனியிலேருந்து இன்டர்வியூ வருகிறது, சென்னையில் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்காக இவர் போகிறார். இவர் இருக்கிறது வந்து திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் ரயில் பிடிச்சி போய் டயத்துக்கு போகணும், அதுக்காக அவர் வர்றார். ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் வர்ற ரயில் ஒரு 2 நிமிஷம்தான் நிற்கும். இவர் வேக வேகமாக வந்து ஜங்ஷனுக்குள்ளே நுழைந்து அந்த ட்ரெயின் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இவர் வந்து அந்த ரயிலை பிடிச்சி போகணும், வேறு போக்கு கிடையாது. அப்போ பார்த்து பக்கத்தில் ஒரு வயதான பெரியவர் புதேல்னு கீழே விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரும் அவரை கிட்ட போய் தூக்கிவிட்டு எதுவும் செய்யறதுக்கு தயாராக இல்லை. இவரால் மனசு கேட்கலை இவருக்கு. இவர் ஓடி போய் கீழே விழுந்து அவரை தூக்கி நிறுத்தி
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்காரியில் உட்கார வச்சு அவர் கையில் கொண்டு வந்திருந்த பொருளை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போய் அவர் பக்கத்தில் வச்சு அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி எல்லாம் செய்துட்டு பார்த்தா ரயில் கிளம்பி போயிடுது. ரொம்ப வருத்தமாக போச்சு. ஐயோ, ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் நாம் வந்து நமக்கு கிடைக்கவிருந்த ஒரு பெரிய விஷயத்தை விட்டுட்டோமே. இப்போ இங்கேருந்து இன்டர்வியூக்கு டயத்துக்கு போகணுன்னா காரில் தான் போகணும், பஸ்ஸும் கிடையாது, பல இடம் மாறி போகணும், டயத்துக்கு போக முடியாது. இந்த ரயிலில் போனால் சரியான நேரத்துக்கு போகலாம்னு நம்பி வந்தோம், ஆனால் இப்படி ஆயிடுத்து, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மனசு கலங்கி அப்போ பெரியவரை நினைத்து கொள்கிறார். அதாவது நான் வந்து நல்ல காரியம் தானே பண்ணேன், ஒரு நல்லது செய்ததற்கு எனக்கு வந்த ஒரு விஷயம் கூட தட்டி போச்சே. அப்போ உங்களை போன்ற குருக்கள், உங்களை போன்ற சக்தி படைத்தவர்கள் வந்து இந்த நேரத்தில் எனக்கு துணையாக இருக்க வேண்டாமா? இந்த நேரத்தில் நீங்கள் துணை இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் எல்லாம் போய் எல்லாம் நடக்கிறதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே கிளேசம். அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிறது, அதில் இருக்கிற கண்ணாடி இறங்குகிறது. இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த கார் மேலே மோத தெரிந்தார். அந்த கார்காரர் உடனே தடுத்து நிறுத்திட்டு பார்த்து போகிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, சாரி மன்னிக்கணும், நான் ரொம்ப மனசஞ்சலத்தில் இருக்கேன், நான் ரயிலை விட்டுட்டேன், அதனால் கார் வர்றதை கவனிக்கலை அப்படின்னு சொல்ல உடனே கார் பின்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய அன்பர் வந்து என்ன காரணம், எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி நான் சென்னை போகணும், எனக்கு ஒரு இன்டர்வியூ, அதுக்காக ரயிலை பிடிக்க வந்தேன், ஆனால் ஒரு முதியவர் ஒருத்தர் கீழே விழுந்து கஷ்டப்படுறதை பார்த்து அவருக்கு உதவி செய்ய போனதுனால எனக்கு அந்த கேப்பில் அந்த ரயில் 2 நிமிஷம் தான் நிற்கும் போயிடுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, கவலைப்படாதீங்கோ, நான் சென்னைக்கு தான் போகிறேன், என் காரில் நீங்கள் வாங்கோ அப்படின்னு உடனே தூக்கி வாரி போடுறது, அடடா என்னடா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறிக்கொள்ளுகிறார். அந்த காரும் சென்னைக்கு செல்லுகிறது. எங்கே போகணும், என்ன ஏதுன்னு கேட்குறார். அவர் ஆஃபீஸு பேர் எல்லாம் சொல்கிறார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் எந்த ஆஃபீஸுக்கு யாரை சந்திக்க போகணுமோ அவர் தான் காரில் இவரை கூட்டிக் கொண்டே போகிறார். அவர் அங்கே அந்த ஆஃபீஸ் வர்ற வரையிலும் அவர் அதை சொல்லலை, உங்களை அந்த ஆஃபீஸ்லேயே நான் கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னார். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம் அப்படின்னு உடனே அப்புறம் கடைசியாக சொல்கிறார், நீங்கள் அங்கே வந்தால் என்னை தான் பார்க்கணும், நான் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போது காருக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. அங்கே இறங்கி உள்ளே போகும்போதே அவர் சொல்கிறார், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படிங்கிறார், ஆர்டரை வந்து வாங்கிக்கிறதுக்கு வாங்கோ அப்படிங்கிறார். இவருக்கு அப்படியே ஒரு வினாடி அப்படியே சிலிர்த்து போகிறது. உள்ள ஆர்டர் வாங்கிக்கிறதுக்கு போனால் அவருடைய சீட்டுக்கு பின்னால் பெரியவரோட படம் மாட்டப்பட்டிருக்கிறது. அப்போ தான் இவருக்கு புரிகிறது, குரு நம்முடைய பிரார்த்தனையை கைவிடவில்லை, நம்முடைய பக்திக்கு செவிசாய்த்து விட்டார், நம்ம நல்ல குணம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பரிசு கிடைக்காமல் போகலை, அவர் கைவிடலை அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு தெரிகிறது. அப்போ அந்த நிமிஷம் எப்பேற்பட்ட ஒரு சிலிர்ப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இல்லையா. பெரியவர் வந்து தன்னை நம்பிவிட்ட பக்தர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதங்களை நிறைய செய்திருக்கார். அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. அந்த அற்புதத்திற்கு ஆட்பட்ட இந்த அன்பர் இருக்கிறாரே, இவர் வந்து வெளியில் வந்து இந்த விஷயத்தை சொல்ல போகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் நிறைய இருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.